அனைவருக்கும் வணக்கம். அதாவது உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஆரம்பிச்சு வந்திருக்கேன். அதாவது இந்த புரியுது என்னப்பா அது ஆர்வமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லுது. எனக்கு தோணுது ஆர்வமே இல்லாட்டி கூட இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் என்னப்பா நீ கொடுத்த பில்டப் அப்படி இருக்கப்பா, அப்படி என்னப்பா வந்து உலக கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் வந்து T20 வேர்ல்டு கப் போயிட்டுருக்கே, அதுதான் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, அதில் என்ன வேர்ல்டு இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே. அது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் இங்கிலாந்து இது வரைக்கும் T20 மேட்ச்சில் விளையாண்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு மேட்ச்னே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து மக்களிடையே, அதாவது பங்களாதேஷ் மக்களிடையே இங்கிலாந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிலுப்பு ஆரோவாரம் சுறுசுறுப்பு இருந்தது அப்படின்னு இந்த மேட்சில் சொல்லலாம். ஸோ வந்து ஓப்பனிங் வந்து அபுதாபியில் நடந்தது இந்த மேட்ச், டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் கேப்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டாக ஆடுறோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் கற்றுட்டு வந்திருக்கோம், ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் ஆடினது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான். ஸோ ஓப்பனிங் ஆனது பங்களாதேஷ்க்காக தான். லித்தோன் டாஸும் வந்து நஹீமும் வந்து பார்த்திங்கன்னா ஆடினாங்க. எப்படி பார்ட்னர்ஷிப் எப்போ ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க இங்கிலாந்து கூட, எப்படி அதாவது இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் பெருசாகலாம் கிடையாது. 2 ஓவருக்கு 14 ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வீக்லியே வந்து விக்கெட் போயிடுது. யா வந்து பெருசாகவே அவர் வந்து அடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். வந்து அவர் விக்கெட் வந்து மொயின் நம்ம நம்ம மொயின் சிஎஸ்கே ஆஸ்தான சித்தப்பா மொயின் தான் எடுத்தா அப்படி விக்கெட்டு. ஸோ அவர் விக்கெட் எடுத்து முடிச்சுமே என்ன அவர் என்ன தாஸ் எவ்வளோ ரன் கிடைச்சிருப்பார் அப்படின்னு 9 ரன் தான், ஏன்னா டீம் ஸ்கோர் 14 தானே இருக்கு. ஸோ அவர் தாஸ் போயிட்டு போய் நவீன் எப்படி ஆடினார் அப்படின்னா, நவீன் தாஸ் எப்படி விட்டு போயிட்டு அடுத்த பால் அவுட் ஆகிறேன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலே மொயின் அடி பால் அவுட் ஆகிட்டு அவரும் கிளம்பு 14க்கு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ சகிபுல் ஹாசன் தான் வந்து ஒன் டவுன் இறங்க வந்து அதுக்குள்ள முஸ்தபி ரஹீம் வந்து மேட்ச் வந்து போட்டாங்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா வந்து சகிபுல் ஹாசன்லாம் வந்து இஸ் அ கிரேட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஆடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது சகிபுல் ஹாசன் 4 ரன் தான் அடிப்பேன், அவங்க அதுக்கு மேலாம் அடிச்சாலும் என்னன்னு கேடுங்க, இப்போ என்னன்னு கேடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 26 ரன்னுக்கு 3 விக்கெட் அடிச்சுக்கோங்க அது சகிப் விக்கெட் எடுத்தோடனே. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா முஸ்தபி ரஹீம் ஒன்று கேப்டன் ஆகும் அதுல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, நல்ல பார்ட்னர்ஷிப் கிரேட் பார்ட்னர்ஷிப்பாக விக்கெட் வின்னிங் விக்ட்ரி டு த ஃபைனல்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு நார்மலான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இவர் ரஹீம் வந்து ஒரு 30 பாலுக்கு 29 அறிக்கை, இவர் முகமது பா கேப்டன் வந்து 24 பாலுக்கு 19, அதாவது 6 பாலுக்கு நான் வேஸ்ட் பண்ணி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஆடி வந்து டீம் ஸ்கோரை பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கங்கே விக்கெட்ஸ் வந்து டக்கடக்கடாக நமக்கு உழுந்துட்டே இருந்தது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சகிப் விக்கெட் வந்து நமக்கு ஸ்ட்ரோக்ஸ் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண யாராச்சும் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் குழந்த மாதிரி சித்திரையே அடி சித்திரையே நம்ம லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் போட்டார், ரஹீம் வந்து எல்பிடபிள்யூ அவுட் ஆகே, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முகமதுல்லாவும் யார் லிவிங்ஸ்டனாக எடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அவர் தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ 63க்கு 4 வந்து பார்த்தீங்கன்னா ரஹீம் விக்கெட் போகுது, முகமதுல்லா வந்து 73க்கு 5, அடுத்தடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு விக்கெட் போயிட்டே இருக்காரு. ஸோ 13 ஓவருக்கு வந்து 73 ரன் 5 விக்கெட் ரொம்ப கவலைக்கலமான இருக்கப்பா யாராச்சும் வந்து பண்ணுங்கப்பா அப்படின்னு அடுத்தடுத்த விக்கெட்டு அது மஹித் ஹுசைன் விக்கெட்டு நுரல் ஹுசைன் விக்கெட்டு முஸ்தஃபீர் விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு போய் 20 ஓவர் வரைக்கும் ஆனாங்க. அது வேறு விஷயம், சரி இப்போ இப்படிலாம் போச்சாப்பா எவ்வளவு தான் ஸ்கோர் வந்தது எவ்வளோ வந்திருக்கு நீ சொல்லி பார்ப்போம், ஒரு 282 வந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 2 இந்த மைண்ட் 4 இந்த ஃபிங்கர்னு வகுத்தா கூட அந்த ஸ்கோர் வரல, 124 தான் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏப்பா இந்த லோவஸ்ட் ஸ்கோர் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிச்சு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ஃபேன் வந்து அவங்க சப்போர்ட்டிவாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பரவாயில்ல போலிங்கில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அவ்வளோதானே என்ன இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்கரேஜ் பண்ணி அமைச்சாலும் இங்கிலாந்து இருக்கிற ஃபார்முக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சப்பாங்க எங்களை சொல்ல சாதாரணங்க அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ வந்து வந்தது யாரா ஜேசன் ராய் வந்து நம்ம ஜாஸ் பட்லர் வந்து ஓப்பனிங் ஆட வந்தாங்க இங்கிலாந்துக்கு, ரெண்டு பேருமே வெறித்தனமான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஓப்பனிங் வந்து கதிகளங்க வச்சிட்டாங்க. இவர் ஏன்னா வந்து ஜாஸ் பட்லர் வந்து 4 6 அப்படின்னு அடிக்க அந்த பக்கம் அவர் நீ அடிச்சுன்னா நாங்கள் செலச்சவனா அப்படின்னு அடி அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கு 39 ரன் வந்துருச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து 18 ரன்னுக்கு அவுட் ஆயிடுறாரு, 18 பால் 18 ரன் சென்னப்போ 4 6 அடிச்சு நல்ல பெரிய ஸ்கோர் வரும் பார்த்தீங்க இவ்வளோ தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டேவிட் மிலான் அழைக்க விடுறாங்க. டேவிட் மிலான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் ராய் கூட வந்து ஜோடி சார் ஜேசன் நீ யாரா ஊரா நில்லுங்கடா பேசாம நான் அடிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ஆளா மேட்சை முடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். 38 பாலுக்கு 60 ரன் 5 4 3 6 அப்படின்ற மாதிரி விரித்தனமா பிரிச்சு மேஞ்சிட்டாரு. பிரிச்சு மேஞ்சிட்டு 13 ஓவர்லேயே வந்து கிட்டத்தட்ட அடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் கிட்டு முடிவு அப்போ எடுத்தா என்ன எடுக்கிறது என்னப்பா பரவாயில்ல எடுத்துக்கோங்க 112 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மிச்சருக்கு ஸ்கூலில் நாங்கள் அடிச்சு முடிச்சிடறோம் பேஸ்ட்ரோவும் நம்ம மரணம் அடிச்சு முடிச்சு 14 ஓவரே மேட்ச் முடிச்சிடுறாங்க.
அதாவது 126 வந்து 11 பாலே வந்து முடிச்சு பார்த்தீங்க 8 விக்கெட் வித்தியாசம் நாங்கள் அசால்ட்டை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் முடிஞ்சிருச்சு. என்னப்பா எல்லாமே லோவஸ்ட் ஸ்கோராகவே இருக்குது, ஒரு பரபரப்பு த்ரில்லிங்கான மேட்ச் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க. இன்னைக்கு இன்னொரு மேட்ச் நடந்ததே எதுன்னு இன்னொரு மேட்ச் யாருப்பா ஸ்காட்லாண்டுக்கு நமீபியாப்பா ஸ்காட்லாண்ட் நமீபியாலாம் உனக்கு என்ன என்ன பரபரப்பு இருக்குன்ட்டு நீ அதை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டு ஸ்காட்லாண்டு நமீபியாவையும் அவங்க மேட்ச் ஆடினா அவங்களுக்கு பரபரப்பு தாங்க, இது என்ன என்ன நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு நமீபியாவுக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. ஸ்காட்லாண்டில் வந்து யாருப்பா ஃபஸ்ட்டு ஆடினா என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணது யாருன்னா நம்ம வந்து நமீபியா தான் ஒன் டூ வாங்க டாஸ் வின் பண்ணி நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் சார், எங்களுக்கு வந்து எங்கள் சார் அபுதாபியை பற்றி எனக்கு தெரியும் சார், அபுதாபியில் நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நமீபியா வந்து போலிங் செலக்ட் பண்ணாங்க. போலிங் செலக்ட் பண்ணி ரொம்பவே நல்லா போட்டாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டுமே வந்து ஒரு புது டீமு, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க ஊர் சைடில் வேணால் பெருசாக இருக்கலாம், கிரிக்கெட் மத்தியில் ஒரு ஈர்ப்பை இருக்குமா அந்த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமீபியாவோட போலிங் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து நம்ம ஓப்பனர் லுசைன் இந்த விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஒரு மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரூபன் ட்ரம்ப்ளைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற அப்படி. அது தொடர்ந்து வந்து விக்கெட் கீப்பர் கிராஸ் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன் இருக்கும்போது வந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்க. அதுக்கு முன்னாடி என்ன அவ்வளோ அவசரம் போகிறீங்க, ஒரே ஓவரில் ஒரே ஓவரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபன் த்ரம்ப்ளைன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அந்த பாராட்டுகளும் பரிசுகளும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 விக்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான விக்கெட்டை எடுத்து டீமை வந்து கறி இறங்க வச்சுட்டேன் அப்படி மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவர். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன 2 ரன்னு ஃபுட்பால் மேட்ச்ல போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது அடுத்து அந்த ஓப்பனிங் ஆன கிராஸ் விக்கெட் கீப்பர் வந்து ஓரளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலாம் பார்த்து ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின் தொடர்ந்து அந்த கேப்டன் விக்கெட்லாம் வந்து டக் அவுட் ஆகிட்டேன் பின் தொடர்ந்து வேற யாரோ ஒரு கேரி வருவோம் அப்படா கேரி வந்து எங்கள் டீமை கேரி பண்ணி போகிறோம் அவர் 4 ரன்ல போக 18 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் போயிருது. லியஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸும் தான் வந்து ஓரளவுக்கு இந்த டீமை கொண்டு வந்தாங்க. ஏன்னா 27 பேருக்கு 44 ரன் பிரித்தனமாக அடித்தார் லீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4-4 2-6 அப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்து கிறிஸ் கிரீஸும் வந்து நல்லா ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. அவர் 25 ரன் அடிக்க ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவருக்கு 8 விக்கெட் வீச 109 ரன் அடிக்கிறாங்க ஸ்காட்லாண்டு. ஏப்பா நபிபியாரெல்லாம் என்னப்பா அவன் டப்பாவே நினைச்சேனப்பா வெறித்தனமான ஓடிங்க போட்டுக்கேப்பா அப்போ மேட்ச் உங்கள் கையில் தான் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இழிக்கிற அப்படியே என்ன உங்கள் மேட்ச் உங்கள் கையில் இல்லையா இல்லைங்க அவங்களாம் ஓலிங் போடுவாங்க ஸ்காட்லாண்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரி வில்லிங்ஸனும் மைக்கேல் வான் ஜீமேன் அப்படின்னு ஆட வந்தாங்க. ரெண்டு பேரும் பொறுமையான ஸ்கோர் கம்மி தான் கதைவா நம்ம பேசி வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற வந்து ரெண்டு பேரும் நல்லா ஆடினாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 20-23-18 அப்படின்னு இருக்கும்போது டக்கு டக்கு விக்கெட் விழுதுதான் கேட்டிங்கன்னா ஒரு சீரான இடைவெளிகளில் விக்கெட் விழுந்துட்டு தான் இருந்தது. 25-28 ரனுக்கு 1 விக்கெட்டு 50 ரனுக்கு 2 விக்கெட்டு 61 ரனுக்கு 3 விக்கெட்டு போயிட்டு இருக்கும்போது 61 ரனுக்கு மேலே தான் மேட்ச் ட்விஸ்டாக இருக்குது. ஏன்னா 67 ரனுக்கு 4 விக்கெட் அப்படின்னு விழுந்துட்டு டீம் டக்கு டக்குனு விக்கெட் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட போகிறான்றது டேவிட் வெல்ஸ் ஜேஜே ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஆடினாங்க. அந்த டீமை வந்து நமீபியாப்பா கஷ்டப்பட்டு போலிங் போட்டு ஜெயிச்சிடறாமா அப்படின்ற மாதிரி வந்து டீமை காப்பாற்றி கொண்டு வந்து லாஸ்ட் ஓவரில் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசம் நாங்கள் மேட்ச் ஜெயிக்கிறோம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நமீபியா ஜெயிச்சிருச்சு. ஸோ ஸ்காட்லாண்டுக்கு இருந்த வாய்ப்பு வந்து பறி போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து மேட்ச் வந்து இப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னும் வர மேட்ச் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ இருக்குங்க தெரியும். கண்டிப்பாக அந்த அப்டேட் நான் உங்களுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.